வணக்கம், நான் அருணா சிவசங்கர். வெல்கம் டு அனுகிரகா. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டிஷ் மிளகு வடை. இதை ஆஞ்சநேயர் வடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஞ்சநேயர் கோயில்ல வடமாலையா சாத்தி நமக்கு பிரசாதம் தருவாங்க. அதை இன்னைக்கு எப்படி பண்ண போறதுன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க, தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இப்ப தேவையான பொருட்கள் பார்த்தோம். இப்ப நம்ம அதை எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். நான் உளுந்து ஒரு கப் எடுத்துட்டு இருக்கேன். அதை 20-30 நிமிஷம் ஊற வச்சா போறோம். ரொம்ப நாள் ஊற வைக்க வேண்டாம். அதை மிக்சியில எடுத்துப்போம். மிக்சியில எடுத்துட்டு இத ரெண்டு சுத்து சுத்தின்ட்டு இத வந்து ஃபுல்லா கொரகொரப்பா தான் அரைக்கணும். இதை இதுக்கு ரெண்டு சுத்து சுத்தின்ட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுப்போம். நான் இப்ப அரைச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். இப்ப நம்ம மாவு அரைச்சிட்டு வந்தாச்சு. அதுக்குள்ள நம்ம இதுல எண்ணெய ஊத்தி லைட்டா சூடு பண்ணிக்கலாம். சிம்ல வச்சுக்கோங்க. மாவை ஒரு பவுல்ல போட்டுக்கலாம். நான் உப்பு போட்டு மிளகெல்லாம் போட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சுக்கோங்க. ஃபுல்லா அரைக்க கூடாது, தண்ணி ஊத்தி அரைக்க கூடாது. இந்த மாதிரி அரைச்சுக்கணும். ரெண்டு சுத்து உளுந்த சுத்தினதுக்கு அப்புறம் மிளகு போட்டு நல்லா அரைச்சுக்கோங்க. உப்பையும் போட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன். இதுல ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு. நீங்க எவ்வளவு போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. நான் இப்ப ஒரு கப் எடுத்துக்கிறதுனால அதுல ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் சுட்ட எண்ணெய் அதை ஊத்திக்கோங்க. தண்ணியே ஊத்தாம தான் நம்ம பிசையணும். இப்ப நம்ம ஒரு கவர் எடுத்துப்போம். நான் எனக்கு இந்த பிளாஸ்டிக் கவர் இருக்கு, அதை நான் எடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு இலை கிடைச்சதுன்னா இலை எடுத்துக்கோங்க, இல்லட்டினா ஃபாயில் கவர் கூட நீங்க எடுத்துக்கலாம். வடை இது பண்ணி எடுக்கிறதுக்கு வடைய இந்த மாதிரி மாவை கொஞ்சமா இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையா எடுத்துட்டு இந்த நம்ம எண்ணெய் தடவின அந்த இடத்துல வச்சுக்கணும். இந்த பக்கமும் எண்ணெய் தடவிக்கோங்க, மேல் பக்கமும் எண்ணெய் தடவிக்கோங்க. இத அப்படியே மூடி இந்த பிளாட்டா இருக்கிற, நான் இப்ப டவரா எடுத்துட்டு இருக்கேன், நீங்க பிளாட்டா இருக்கிற எந்த பாத்திரம் வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு அழுத்து அழுத்தி நடுவுல ஹோல்ஸ் போட்டு நம்ம எண்ணெய் தடவிக்கிறதுனாலதான் மேல உள்ள கவர் அந்த கீழே எடுக்க அழகா ஈஸியா வருது பாருங்க. இப்ப இந்த எண்ணெயில போட்டுடலாம். அதே மாதிரி மறுபடியும் எண்ணெய் தடவிக்கோங்க. சின்ன பால்ஸ் எடுத்துக்கோங்க. சிம்லயே இருக்கட்டும், ஏன்னா சீக்கிரம் மேல சவுந்துரும், உள்ள வேகாம போயிடும். சிம்ல இருந்ததுன்னா உள்ளேந்து அழகா வெந்துட்டு வரும். அதே மாதிரி திருப்பி பிளாட் பண்ணி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. பெருசுல வச்சீங்கன்னா வெள்ள இருக்கிற அவுட்டர் வந்துட்டு செவந்து போயிடும், உள்ள வேகமா போயிடும். அதனால சிம்லயே வச்சு பொறுமையா பண்ணுங்க. அரிசி மாவு வந்து ஏன் சேர்க்கிறோம்னா அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கிறதுக்காக அரிசி மாவு சேர்க்கிறோம். பாருங்க செவந்துட்டு. இது நம்ம வடிதட்டியில் எடுத்துடலாம். Thank you.
மாதிரி சாந்திருக்கு அந்த வடிதட்டியில் இப்போ போட்டுடலாம். மிளகு வடை தயாராகிடுச்சு. இந்த மாதிரி கிறிஸ்பியாக இருக்கணும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் அனுகிரகாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.